வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைலில் புதுசாக வந்து ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய லக்கி ட்ராவில் வந்து நம்மளுக்கு ஒரு சில நல்ல ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஈவெண்ட் செக்ஷன் வாங்க. உங்கள் ஈவெண்ட் செக்ஷன் பாப்பப்பில் இல்லை, ஈவெண்ட் செக்ஷன் உள்ளே வந்துட்டு அதில் ரெக்கமெண்டட் ஆப் கீழே வந்தீங்கன்னா பிஸ்பில் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு விபிஎன் வந்து தேவை. ஸோ அந்த விபிஎன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து மெலான் விபிஎன் யூஸ் பண்ணுறேன், வேணால் நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இதோட வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளவில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து August 29 வரைக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து சான்ஸ் கம்மி தான். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தேவை. இந்த ஐஸ்கிரீம் எங்கே கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் கலெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி கீழே வந்து ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் ஐஸ்கிரீம், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு டேபை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மூணு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஐஸ்கிரீம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான மிஷின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 30 சர்வே பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாசிக் மேட்ச் ஆடணும், லாகின் பண்ணணும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா யூசி வச்சு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்ம அதுக்கு வந்து போக போகிறதுல ஒருவேளை யூசி செலவு பண்ணி கலெக்ட் பண்ணால் நிச்சயமாக பண்ணலாம். ஸோ இதில் இப்போ எப்படி வந்து எனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கல. ஸோ அந்த ஐஸ்கிரீமை வச்சு நான் வந்து இந்த பசிலை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐஸ்கிரீம் வச்சு அந்த ஒரு எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்கோ அந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா வந்து பாக்ஸாக ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரேண்டமாக இந்த ஒரு ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து எது வேணாலும் கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற ரோ இருக்குல்ல, ஸோ அதில் தான் நம்மளுக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு பார்த்திங்கன்னா, ஒருவேளை லக் இருந்தால் அந்த ஸ்டார்டிங் ரோவில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணால், லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஏதாச்சும் ஒரு லக்கி ட்ரா இருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ் அட்டை கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஒரு சூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ் அட்டை தரும்போது ஏதோ ஒரு லக்கி ட்ரா வரும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் வந்து இதெல்லாம் முடித்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த பப்ஜியை வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ப முடியாதுல்ல. இதையும் வந்து ஒரு லக்கி ட்ரா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதுவும் இல்லாமல் ட்ரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு யூசி கொடுத்து இதை டக்குன்னு முடிச்சு பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து யூசி வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணால் தான் இது எப்படி இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு லக்கி ட்ரா வரும். அந்த லக்கி ட்ராலாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பப்ஜியில் யாராவது வச்சுருக்கீங்களோ. இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ஆல்ல போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.